பள்ளி துவக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களே, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, D.A.V பள்ளி குழுமத்தினுடைய தலைவர் திரு வினய் பாரிக் அவர்களே, பள்ளியினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் திரு வெங்கடவரதன் அவர்களே, திரு ராஜீவ் சௌத்ரி அவர்களே, நிர்வாக அரங்காவலர் திரு ரவி மல்கோத்ரா அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை D.A.V பள்ளியினுடைய தலைவர் திருமதி கனகலட்சுமி அவர்களே, பள்ளியினுடைய நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பாசமிகு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக கல்வி சேவையில் ஈடுபட்டு வரக்கூடிய D.A.V பள்ளி குழுமத்தின் சார்பில் பள்ளிக்கரணையில் தொடங்கப்படும் புதிய பள்ளியினுடைய தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்தித்து அதே நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றமைக்கு, இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்மையில் கடந்த சில நாட்களாகவே கல்லூரி பல்வேறு பள்ளிகளுடைய விழாக்களில் நான் கலந்து கொண்டு அங்கு வாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் தொடர்ந்து பெற்று வருகிறேன். அதன் மூலமாக ஒரு புத்துணர்ச்சியை நான் தொடர்ந்து பெற்று வருகிறேன் என்று சொல்லத்தக்கக்கூடிய வகையிலே விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 1970 தொடங்கிய ஆரிய சமாஜ் கல்வி சங்கத்தின் சார்பில் சென்னையிலே D.A.V பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது D.A.V குழுமத்தின் சார்பில் 8 சுய பள்ளிகள், 2 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், 3 நிர்வகிக்கப்படக்கூடிய பள்ளிகள், 1 தொழிற்பயிற்சி மையம் ஆகியவை நடத்தப்படுது. இதில் சுமார் 30,000 மாணவ மாணவியர்கள் படித்து வருகிறார்கள். சென்னையிலே முகப்பேறு கோபாலபுரம், கில்நகர், சவுகார்பேட்டை, வியாசர்வாடி ஆகிய இடங்களை தொடர்ந்து இப்பொழுது பள்ளிகரணையிலும் இந்த பள்ளி தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த 60 காலத்தில் லட்சக்கணக்கான மாணவ மாணவியருடைய வாழ்வில் ஒளியேற்றிய கல்வி நிலையமாக D.A.V குழுமம் செயல்பட்டு வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோபாலபுரம் என்பது நான் பிறந்த வளர்ந்த பகுதி. அந்த பகுதியில் முதல் பள்ளி 1970 தொடங்கப்பட்டுச்சு. 3வது பள்ளிக்கூடத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1989 முகப்பேரில் தொடங்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது பள்ளிகரணையில் இந்த பள்ளியை நான் தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். ஆனால் D.A.V ஸ்கூலில் சீட் வாங்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு அனுபவமே உண்டு. என்னுடைய மகள் செந்தாமரை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய D.A.V பள்ளியில் தான் சேர்த்தோம். அதை தொடர்ந்து என்னுடைய தம்பியினுடைய மகள் பூங்குழலி சீட்டு கேட்டப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக கல்வியை பொறுத்த வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய பள்ளியாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த டிஏவி பள்ளி. அதற்கு பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம், அது வேற. ஆகவே இந்த டிஏவி பள்ளிக்கு வருகிற போது இதற்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதற்கு, இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பதற்காகத்தான் சுட்டிக்காட்டினேனே தவிர வேற ஏதோ விமர்சித்து பேசணும், அதை குறை சொல்லி பேசணும் என்பதற்காக நான் சொல்லலை. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த பள்ளிகரண பள்ளியை தொடங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசினுடைய உதவி பெறக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் இது போன்ற சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருந்தாலும் கல்விக்கண் திறக்கும் சாலைகளாக அமைந்திருப்பதால் இவை மேலும் மேலும் வளரணும். வளர்ந்து மாணவ மாணவருக்கு கல்வி திறமையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். உங்கள் டிஏவி பள்ளி குழுமத்தின் குறிக்கோளாக இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு செல்வது என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. கல்வி என்பதை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்வதுதான், அதே குறிக்கோளாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு மனிதனிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத ஒரு சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வி என்கிற இந்த சொத்து தான், யாராலும் பிரிக்க முடியாது. அத்தகைய சொத்தை உருவாக்கி தரக்கூடிய கருவூலங்கள் தான் இது போன்ற கல்வி சாலைகளாக அமைந்திருக்கிறது. இணைக்கல்வி, உள்ளடக்கிய கல்வி என பல்வேறு வகையான கல்வி முறைகளை பின்பற்று நிறுவனமாக உங்களுடைய நிறுவனத்தை வளர்த்து வருவதை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதிலும் மிக முக்கியமாக பல்வேறு வழிகாட்டி நிகழ்வுகளை நடத்தி வருவது, இரண்டு அரசு பள்ளிகளில் தகுதி வாய்ந்த கல்விக்கான உதவிகளை டிஏவி பள்ளி சார்பில் செய்து தருவதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க. திருவல்லிக்கேணி லேடி வில்லிங்டன் மேல்நிலைப்பள்ளி, சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளோடு இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தங்கள் பள்ளி மட்டும் வளர்ந்தால் போதும் என்று நினைக்காமல் அரசு பள்ளிகளுக்கும் பெருந்தன்மையோடு உதவிக்கர நீட்டக்கூடிய உங்களது நோக்கத்தை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கோவிட் காலத்தில் ஏற்பட்டுள்ள கற்றல் இடைவெளியை குறைக்கக்கூடிய வகையில் முன்முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அரசின் சார்பில் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி வருகிறோம். இதன் மூலமாக லட்சக்கணக்கான மாணவ மாணவியரை மீண்டும் பள்ளியில் சேர்த்துள்ளோம். அவர்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலத்தில் விடுபட்ட பாடங்களை கற்பித்து வருகிறோம். தமிழக அரசு கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது. பள்ளி கல்வியோடு நிறுத்தி விடாமல் கல்லூரி கல்வியும் அதைத் தொடர்ந்து உயர்கல்வி கொடுக்கும் அரசாக தமிழக அரசு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தயானந்தா ஆங்கிலேய வேதி என்பதன் சுருக்கம்தான் டிஏவி என்பது அமைந்திருக்கு. ஆன்மீகவாதியாக இருந்தாலும் மதத்தில் சீர்திருத்தம் பேசியவர் தான் தயானந்தர் அவர்கள். உருவ வழிபாட்டை நிராகரிக்கக்கூடியவராகவும் மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய மோசடிகளையும் கண்டிப்பவராகவும் அவர் இருந்திருக்கிறார். மகளிருக்கு சம உரிமை, பெண் கல்வி, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த காலத்தில் இருந்த குழந்தை திருமணத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அந்த வகையில் 150 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாகவும் இருந்தவர் தான் தயானந்தர் அவர்கள். திரும்ப திரும்ப தயானந்தர் வலியுறுத்தியது உண்மையே தான். எப்பொழுதும் உண்மையை பேசுபவன் நல்லொழுக்கத்தின் கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவன். மற்றவர்களை நல்லவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்க முயல்பவன் நல்லவனும் ஞானம் உள்ளவனும் ஆவான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மை, ஒழுக்கம் ஆகியவற்றை தயானந்தர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் மாணவ மாணவியரும் உண்மையுடன் ஒழுக்கம் உள்ளவராகவும் வளர வேண்டும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் தனித்திறமைகளும் அறிவாற்றலில் கூர்மையும் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக எளிதில் முன்னேற முடியும். அத்தகைய நோக்கத்தை வளர்ப்பதாக இதுபோன்ற கல்வி நிறுவனங்கள் செயல்படணும். அதே நேரத்தில்
இன்னொரு முக்கியமான வேண்டுகோளை இங்கே வைப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். தாய்மொழி கல்விக்கு ஊக்கமளிப்பவையாக உங்களை போன்ற கல்வி நிறுவனங்கள் செயல்படணும். அதேபோல் உங்களது மிக சிறந்த திட்டங்களுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தாய்மொழி பற்றும் தாய் நாட்டு பற்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக முக்கியம் என்ற வகையில் இந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். மிகப்பெரிய சீர்திருத்தவாதியின் பெயரால் அமைந்துள்ள இந்த டிஏவி கல்வி நிறுவனமானது மேலும் மேலும் வளர்ந்து அனைவருக்கும் கல்வி ஒளியை பாய்ச்சிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இது பல சிறப்புகளை பெற்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை எடுத்துச் சொல்லி